ஹாய் எவ்ரோன், நீங்கள் பார்த்துட்டு லேனுடன் 3 மினிட்ஸ். ஸோ இந்த 3 நிமிஷத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயம்னா பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்த வோல்டேஜ் கன்வர்ஷன் அப்படின்ற விஷயத்தை பண்ணணும் அப்படின்னாலே, அதாவது அதிகமான வோல்டேஜ்லேருந்து நமக்கு தேவையான வோல்டேஜாக கம்மி பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி 7-inch series இருக்கக்கூடிய ஐசிஸ் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம சேனலில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இதில் நிறைய போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி 7-inch series இருக்கக்கூடிய ஐசியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 500 mA வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அதாவது வோல்டேஜ் எவ்வளோ வேணா இருக்கலாம். நீங்கள் 7805 யூஸ் பண்ணால் 5 வோல்டேஜ், 7806 யூஸ் பண்ணால் 6 வோல்டேஜ், 7809 அப்படின்ற ஒரு ஐசி யூஸ் பண்ணால் 9 வோல்டேஜ். அதுவும் கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட் பின்ல இன்புட்டு, லாஸ்ட் பின்ல அவுட்புட்டு, நடுவில் கிரவுண்டு, அவ்வளோதான் கனெக்ஷனே. இவ்வளோ தான் ரொம்ப 3 கனெக்ஷன் தான், ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். பட் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 7-inch series இருக்கக்கூடிய எல்லா ஐசியுமே பார்த்திங்க அப்படின்னா 1 ஆம்பியர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 500 mA வரைக்கும் தான் நார்மலாக ஒர்க் ஆகும். 500 mA மேலே போயிடுச்சு அப்படின்னாலே ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 500 mA மேலே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹீட் சிங்கெலாம் நம்ம போட வேண்டியது வரும். இந்த மாதிரி ஹீட் சிங் எப்படி போடணும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி இப்போ 1 ஆம்பியருக்கு மேலே தேவைப்படுது, நம்மளோட ப்ராஜெக்டில் அதிகமான கரண்ட்டு தேவைப்படுது. அதே சமயத்தில் அதே ப்ராஜெக்டில் இந்த மாதிரி வோல்டேஜ் கன்வர்ஷன் சர்க்யூட்டும் தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த மாதிரி சர்க்யூட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்யூட் வந்து நான் எல்லாமே பண்ணி முடிச்சு, எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத இப்போ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட இப்போ காம்போனன்ஸும் இல்லை. பட் இந்த சர்க்யூட் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றதுக்கான சர்க்யூட் டயக்ராம் வந்து இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ இந்த சர்க்யூட்டை நம்ம வச்சு நீங்கள் இப்போ எவ்வளோ ஆம்ப்ஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இதில் வந்து வோல்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா, இதில் 7802, அதாவது 7812 ஒரு ஐசி இருக்குது பார்த்திங்களா, அந்த 12 அப்படின்ற அந்த ஐசியை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 7805 போட்டிங்க அப்படின்னா 5 வோல்டேஜ், 6 போட்டிங்க அப்படின்னா 6 வோல்டேஜ், 7809 போட்டிங்கன்னா 9 வோல்டேஜ். உங்களுக்கு எத்தனை வோல்டேஜ் வேணுமோ அந்த ஐசியை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக உங்களோட ஐசி போட்டிங்க அப்படின்னா, அது இதே சர்க்யூட் டயக்ராமில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 டிரான்சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா. அதில் வந்து 6 டிரான்சிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஒரு டிரான்சிஸ்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 4 ஆம்ப்ஸ் வரைக்கும் கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ, அதாவது எத்தனை ஐசிஸ் போடுறீங்களோ, எத்தனை டிரான்சிஸ்டர் போடுறீங்களோ, அத்தனை அளவுக்கு உங்களுக்கு ஆம்பியர்ஸ் அதிகமாக எடுக்க முடியும். ஓகேங்களா? அவுட்புட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான ஆம்பியர் அவுட்புட்டில் வேணுமோ, அதே அளவுக்கு இன்புட்டும் அவ்வளோ ஆம்பியர் கொடுக்கணும். இந்த சர்க்கியூட் நம்ம உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கு அடுத்து தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும். ஓகேங்களா? அது இந்த சர்க்கியூட் டயக்ராம் பற்றி A to Z அந்த சர்க்கியூட் டயக்ராம்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எப்படி எப்படிலாம் மாற்றணும், எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி A to Z இன்றைக்கி ஈவினிங் அப்படின்னா இன்றைக்கி, அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும் இது ரிலேட்டடாக. அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்றத சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமே சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் எ குட் டைம். தேங்க்யூ.